முழுமையாக முடங்கும் அபாயம். எரிபொருள் இறக்குமதியில் எழுந்துள்ள புதிய சிக்கல் வெளியாகியுள்ள கார். வடக்கிலிருந்து ராணுவத்தை அகற்றுமாறு புலம்பெயர் சமூகம் அழுத்தம். ராணுவ முகாமில் எரிபொருளை பெற்றுக்கொள்ள வைத்தியர்களுக்கு சந்தர்ப்பம். நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி காரணமாக அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்க கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கமைய நாளை முதல் எதிர்வரும் 8ஆம் தேதி வரையில் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியில் பாடசாலை நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்வது தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று கல்வி அதிகாரிகளுக்கிடையில் இன்று இடம்பெற்றது. இதன்போது குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக கல்வி அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த விடுமுறையை மற்றொரு விடுமுறை காலத்தில் ஈடு செய்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே எரிபொருள் நெருக்கடி காரணமாக அரசு சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதுடன் வீட்டிலிருந்து பணியாற்றும் நடைமுறை அமுல்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தினால் உத்தியோகபூர்வமாக தீர்மானிக்கப்படாத போதிலும் எரிபொருள் நெருக்கடி காரணமாக அடுத்த வாரம் நாடு பூட்டப்படும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தியாவசிய சேவைகளை கூட பேண முடியாத அளவிற்கு எரிபொருள் நெருக்கடி நாட்டை பாதித்துள்ள நிலையில் எரிபொருளை இறக்குமதி செய்யும் வரை இந்த அபாய நிலை தொடரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பொது போக்குவரத்து சேவை பேருந்துகள் மட்டுமன்றி சுகாதார சேவைகள், கல்வி போன்ற அத்தியாவசிய சேவைகளையும் பராமரிக்க முடியாத அளவிற்கு எரிபொருள் நெருக்கடி மோசமடைந்துள்ளது. மேலும் மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் சேவை மற்றும் மருந்து விநியோக சேவைகளுக்கு போதிய எரிபொருளை வழங்க முடியாத நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. இலங்கைக்கு இதுவரை எரிபொருளை விநியோகித்து வந்த 7 விநியோகஸ்தர்களுக்கு செலுத்த வேண்டிய 655 மில்லியன் டாலர் நிலுவை பணத்தை செலுத்தும் விதம் தொடர்பான திட்டத்தை முன்வைக்கும் வரை எரிபொருள் விநியோகம் நடைபெறாது என அந்த விநியோகஸ்தர்கள் அரசாங்கத்திற்கு அறிவித்துள்ளனர். 655 மில்லியன் டாலர் நிலுவை பணத்தில் 300 மில்லியன் டாலர்களை போட்ரோ சைனா நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டியுள்ளது. இதனை தவிர மேலும் 6 விநியோகஸ்தர்களுக்கு 355 மில்லியன் டாலர் நிலுவை பணத்தை செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இலங்கை அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளது. வடக்கிலிருந்து 16 ராணுவ படையணிகளை மீளப்பெறுவதற்கு புலம்பெயர் விடுதலை புலிகள் சர்வதேச சமூகத்தின் மீது செலுத்திய செல்வாக்கு அம்பலமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிலங்கை ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூலோபாய மையங்களில் நிலை கொண்டுள்ள இந்த படையணிகளை பராமரிப்பதற்கு அரசாங்கம் பெருமளவு பணம் செலவழிப்பதாக புலம்பெயர் விடுதலை புலிகள் சர்வதேச சமூகத்திற்கு அறிவித்துள்ளனர். அதேபோல இந்த படையணிகளை பராமரிப்பதன் காரணமாக அரசாங்கத்தின் டாலர் கையிருப்பு குறைந்துள்ளதாகவும் சர்வதேச விடுதலை புலிகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இந்த முறைப்பாடுகளுக்கு அரசாங்கம் பதில் அளிக்கவில்லை என இந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தொடரும் எரிபொருள் நெருக்கடி காரணமாக அருகாமையில் உள்ள ராணுவ முகாமிலிருந்து எரிபொருளை பெற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பம் வைத்தியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு ராணுவ தளபதியும் இணக்கம் தெரிவித்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வைத்தியர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் எரிபொருளை விநியோகிக்கும் போது கலவரம் ஏற்படும் சம்பவங்களை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வாரங்களுக்கு இலங்கை முழுமையாக முடங்கும் அபாயம். எரிபொருள் இறக்குமதியில் எழுந்துள்ள புதிய சிக்கல் வெளியாகியுள்ள கார். வடக்கிலிருந்து ராணுவத்தை அகற்றுமாறு புலம்பெயர் சமூகம் அழுத்தம். ராணுவ முகாமில் எரிபொருளை பெற்றுக்கொள்ள வைத்தியர்களுக்கு சந்தர்ப்பம்.